மகேந்திர சிங் தோனி. இது வெறும் பேர் மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற பல கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு இது ஒரு எமோஷன். டிக்கெட் கலெக்டரா தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்ச மகேந்திர சிங் தோனி வேர்ல்டு கப் ஹீரோவானாரு. ஐபிஎல்ல சிஎஸ்கே ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸுக்காக விளையாண்டுருக்காரு. ஆகஸ்ட் 15 2020 வருஷத்துல தன்னோட இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆனாரு. ஆனா இருந்தாலும் இப்ப சிஎஸ்கேவுக்காக விளையாடுறாரு. கிட்டத்தட்ட தோனியுடைய முழு கிரிக்கெட் வாழ்க்கை இந்த வருஷத்தோட முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு கிரிக்கெட்டர் வாழ்க்கையில விமர்சனம்ன்றது சாதாரண விஷயம்தான். அதே மாதிரிதான் தோனியோட வாழ்க்கையிலும் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. ஆனா சில சந்தர்ப்பங்கள்ல அந்த விமர்சனத்தை தகர்த்தெடுஞ்சாரு மகேந்திர சிங் தோனி. அந்த மாதிரி 5 சம்பவங்களை நம்ம பார்ப்போம். ரைசிங் புனே சூப்பர் ஜெயின் டீமுடைய ஓனர் தான் சஞ்சீவ் கோயங்கா. இவருடைய சகோதரர் ஹர்ஷ் கோயங்கான்றவர் ஒரு ட்வீட் போட்டாரு. அந்த ட்வீட் அந்த ஐபிஎல் டைம்ல மிக பரவலா பேசப்பட்டுச்சு. அந்த ட்வீட் பார்க்கும் போதே தோனிக்கு எதிராக தான் போட்டிருப்பாரு. அவர் ட்வீட் போட்ட கொஞ்ச நேரங்கள்லயே தோனி ரசிகர்கள்கிட்டையும் கிரிக்கெட் ரசிகர்கள்கிட்டையும் எதிர்ப்பு வந்துச்சு. காட்டோட ராஜா யாருன்னு ஸ்மித் நிரூபிச்சாரு. தோனியே டோட்டலா மிஞ்சிட்டாரு. இதுதான் கேப்டன்ஸ் இன்னிங்ஸ். அவரை கேப்டன் அப்பாயிண்ட் பண்ணது மிகச்சிறந்த நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது மகேந்திர சிங் தோனியை விட ஸ்டீவ் ஸ்மித் நல்ல கேப்டன் அப்படின்ட்டாரு. அந்த ட்வீட் 2017 வருஷத்துல சொன்னாரு. ஆனா 2018 சிஎஸ்கே உடைய கேப்டனா தோனி ரிட்டர்ன் ஆனாரு. அந்த ஐபிஎல் அவர் தலைமையில தான் சிஎஸ்கே டீம் கப் அடிச்சாங்க. ஹர்ஷ் கோயங்காவுடைய அந்த கருத்தை அப்படியே தகர்த்தெறிஞ்சாரு தோனி. ரெண்டாவது அவர் சிஎஸ்கேவுக்காக ஸ்காட் ஸ்டேரிஸோட ப்ரெடிக்ஷன். 2021 ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நியூசிலாந்து டீமுடைய ஆல்ரவுண்டர் ஸ்காட் ஸ்டேரிஸ் ஒரு ட்வீட் போட்டாரு. அதாவது இந்த ஐபிஎல்ல எந்தெந்த டீம்ஸ் எந்தெந்த பிளேஸ்ல வருவாங்கன்னு பாயிண்ட்ஸ் டேபிளோட ப்ரெடிக்ஷன் போட்டாரு. அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் மும்பை இந்தியன்ஸும், செகண்ட் பிளேஸ் டெல்லி கேபிட்டல்ஸ், மூணாவது பிளேஸ் பஞ்சாப் கிங்ஸும், நாலாவது பிளேஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் போட்டிருக்காரு. 5 ஆர்சிபி இருக்கு, 6 ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்கு, 7 கேகேஆர் இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா 8வது பிளேஸ்ல சிஎஸ்கேவை போட்டிருக்காரு. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம்னா, இதே சிஎஸ்கேவுக்காக தோனி தலைமையில ஸ்காட் ஸ்டேரிஸ் ஐபிஎல் விளையாண்டுருக்காரு. ஆனா அவருடைய ப்ரெடிக்ஷன் தப்பா போயிடுச்சு. தோனி தலைமையிலான சிஎஸ்கே இதுவரைக்கும் அந்த ஐபிஎல் மேட்சஸ்ல நல்லா விளையாண்டுருக்காங்க. இந்த ஐபிஎல் 2021 பாயிண்ட்ஸ் டேபிள்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. இந்த லிஸ்ட்ல அடுத்ததா வருது ரோஹித் சர்மாவை சப்போர்ட் பண்ணது. ரோஹித் சர்மா இன்னைக்கு இந்தியன் டீமோட வைஸ் கேப்டனா இருக்காரு. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற பெஸ்ட் பேட்ஸ்மேன்ல ரோஹித் சர்மாவுக்கு ஒரு இடம் இருக்கு. ஆனா ரோஹித்தோடைய வெற்றி இந்த அளவுக்கு சப்போர்ட் இல்லாம வந்திருக்காரு. மொத 85 ஓடிஐ மேட்சஸ்ல ரோஹித் சர்மா 2000 ரன்ஸ் கீழே தான் அடிச்சிருந்தாரு. ஆனா அப்படி இருந்தும் ரோஹித் சர்மாவுக்கு இந்தியாவுக்காக நிறைய வாய்ப்புகள் வழங்கப்பட்டுச்சு. ரோஹித்துக்கே இந்த அளவுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்குறாருன்னு மகேந்திர சிங் தோனி அந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணாங்க. ஆனா அந்த வாய்ப்புகளாலதான் ரோஹித் இன்னைக்கு தலைசிறந்த பேட்ஸ்மேனா இருக்காரு. ரோஹித் விஷயத்துல தோனியோடைய மூவ் சமய ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த லிஸ்ட்ல அடுத்ததா வருது ரவீந்திர ஜடேஜாவை சப்போர்ட் பண்ணது. ரோஹித் சர்மா மாதிரியே தான் ரவீந்திர ஜடேஜாவுக்கும் இந்தியன் கிரிக்கெட் டீம் கேப்டனா இருந்த மகேந்திர சிங் தோனி நிறைய வாய்ப்புகள் கொடுத்தாரு. ஜடேஜா தன்னுடைய ஆரம்ப காலகட்டங்கள்ல கன்சிஸ்டன்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க தடுமாறினாரு. இன்டர்நேஷனல் லெவல்ல ஜடேஜாவுடைய உண்மையான பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சாரு மகேந்திர சிங் தோனி. ரோஹித்துக்கு வாய்ப்பு வழங்கப்பட்ட மாதிரியே ஜடேஜாவுக்கும் அதிகமான வாய்ப்புகள் வழங்கப்பட்டுச்சு. ரோஹித் விஷயத்துல எப்படி தோனி மேல விமர்சனம் பண்ணாங்களோ அதே மாதிரி ஜடேஜா விஷயத்திலயும் பண்ணாங்க. ஆனா இப்போ ஜடேஜா தான் இன்டர்நேஷனல் லெவல்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆல்ரவுண்டர். இந்த லிஸ்ட்ல அடுத்ததா வருது 2008 சிபி சீரிஸ் விவகாரம். 2007 T20 வேர்ல்டு கப் மகேந்திர சிங் தோனி தலைமையில தான் இந்தியா ஜெயிச்சாங்க. அந்த வெற்றிக்கு அப்புறம் உடனே பிசிசிஐ அவரை புதிய ஓடிஐ கேப்டனா அறிவிச்சாங்க. அதுக்கப்புறமா ஒரு பிக் சீரியஸ் அவர் தலைமையில இந்தியா விளையாண்டாங்க. அதுதான் 2008 சிபி சீரியஸ். அதுல ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா விளையாடுவாங்க. ஒரு ஓடிஐ கேப்டனா அந்த அளவுக்கு அவருக்கு அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஆனா தோனி சில தைரியமான முடிவுகள் எடுத்தாரு. செலக்டர்ஸ் மீட்டிங் அப்போ ஒரு விஷயத்த சொன்னாரு, சில சீனியர் பிளேயர்ஸ் நம்ம டிராப் பண்ணிடலாம், அவங்க எல்லாம் ஸ்லோ ஃபீல்டர்ஸா இருக்காங்க அப்படின்ட்டாரு. செலக்டர்ஸும் ஒத்துக்கிட்டாங்க. இந்தியன் டீமுடைய ஸ்குவாட் அறிவிக்கப்பட்ட போது சில முக்கியமான சீனியர் பிளேயர்ஸ் இல்ல. உடனே தோனி மேல நிறைய விமர்சனம் வச்சாங்க, ஃபேன்ஸ் எல்லாம் கொந்தளிச்சிட்டாங்க. ஆனா அதை தாண்டி இந்தியன் கிரிக்கெட் டீம் அந்த 2008 சிபி சீரீஸ் ஜெயிச்சிட்டாங்க. தன் மேல வைக்கப்பட்ட விமர்சனங்கள்லாம் தப்பு அப்படின்னு நிரூபிச்ச 5 சம்பவங்கள் இதுதான். இதுல உங்களுக்கு பிடிச்ச மறக்க முடியாத கவர்ந்த சம்பவம் எதுன்னு உங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.